நீதிமான் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உயிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கருடைய ஆலோசனை. சங்கீதக்காரர் இந்த சங்கீதத்தில் நீதிமானின் சுபாவங்களை பற்றி சொல்லுகிறார். கர்த்தர் தமக்கு உரியவர்களை பேர் பேராக அறிந்திருக்கிறார். நாமோ மனுஷரை அவர்களுடைய சுபாவங்களினால் அறிந்து கொள்கிறோம். நீதிமான்கள் கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் நடப்பார்கள். துன்மார்க்கமான வழிகளில் நீதிமான்கள் நடக்க மாட்டார்கள். நீதிமான்கள் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்க மாட்டார்கள். இந்த சுபாவமே நீதிமானுடைய முதலாவது சுபாவமாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தீமையில் இருந்து விலகுவதுதான் ஞானத்தின் ஆரம்பம். தங்களை சுற்றிலும் துன்மார்க்கர் இருப்பதை நீதிமான்கள் காண்பார்கள். இந்த உலகத்தில் துன்மார்க்கர் நிரம்பி இருக்கிறார்கள். துன்மார்க்கரை பற்றி சொல்லும்போது சங்கீதக்காரர் அவர்களுக்கு மூன்று பெயர்களை கொடுக்கிறார். அவையாவன துன்மார்க்கர், பாவிகள், பரியாசக்காரர் என்பனவாகும். துன்மார்க்கருக்கு தெய்வ பயம் இல்லை. தேவனுடைய பிரமாணங்களுக்கு இவர்கள் கீழ்ப்படிவதில்லை. துன்மார்க்கர் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் அவற்றிற்கு மீறி ஜீவிக்கிறார்கள். இவர்கள் பாவிகள். தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் பாவம் செய்கிறார்கள். நாம் தேவனுடைய சித்தத்தை செய்யவில்லை என்றால் நாம் பாவம் செய்ய ஆரம்பித்து விடுவோம். பாவம் செய்கிறவர்களின் இருதயம் பாவத்தினால் கடினப்பட்டிருக்கும். பாவ சிந்தனை உள்ளவர்கள் பரியாசக்காரராய் இருப்பார்கள். பரியாசக்காரர்கள் பரிசுத்தமானதை பரியாசம் பண்ணுவார்கள். தேவனை தூஷிப்பார்கள். பாவத்தை நேசிப்பார்கள். பரிசுத்தத்தை வெறுப்பார்கள். துன்மார்க்கர் எப்போதும் நிலையற்றவர்களாகவே இருப்பார்கள். இவர்களுடைய ஜீவியத்தில் நோக்கமோ குறிக்கோளோ இலக்கோ இருக்காது. இவர்களுடைய ஜீவியத்தை குறித்து இவர்களுக்கு எந்தவிதமான தீர்மானமும் இல்லை. இவர்களுக்கு முடிவும் இல்லை, துவக்கமும் இல்லை. இவர்களுடைய ஜீவியத்தை எந்த பிரமாணமும் ஆளுகை செய்வதும் இல்லை. தங்களுடைய மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக இவர்கள் மாம்ச பிரகாரமாக ஜீவிப்பார்கள். எல்லா சோதனைகளுக்கும் தங்களை ஒப்பு கொடுத்து பாவம் செய்வார்கள். நீதிமான்கள் துன்மார்க்கரை பார்க்கும்போது தங்கள் இருதயத்தில் வருத்தப்படுகிறார்கள். துன்மார்க்கரை போல நீதிமான்கள் ஜீவிப்பதில்லை. துன்மார்க்கரை போல நீதிமான்கள் கிரியை நடப்பிப்பதும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடப்பதில்லை. துன்மார்க்கருடைய குறிக்கோள்களும் கொள்கைகளும் நீதிமான்களுடைய கொள்கைகள் அல்ல. நீதிமான்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக துன்மார்க்கரை நோக்கி பார்ப்பதில்லை. அவர்களுடைய தீய ஆலோசனையின் பிரகாரம் நீதிமான்கள் ஜீவிப்பதும் இல்லை. நீதிமான்கள் பாவிகளுடைய வழியில் நிற்க மாட்டார்கள். துன்மார்க்கர் பாவம் செய்யும் போது நீதிமான்கள் பாவம் செய்யாமல் பாவங்களை தவிர்த்து விடுகிறார்கள். துன்மார்க்கருடைய வழியை நீதிமான்கள் பின்பற்றுவதில்லை. நீதிமான்கள் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார மாட்டார்கள். பரியாசக்காரரோடும் அவருடைய சிநேகிதரோடும் நீதிமான்கள் ஐக்கியமாய் இருக்க மாட்டார்கள். பரியாசக்காரர்கள் சாத்தானுடைய பிள்ளைகள். பிசாசு இவர்களை ஆளுகை செய்கிறான். பிசாசு தன்னுடைய தந்திரமான யோசனைகளை பரியாசக்காரர் மூலமாய் நிறைவேற்றுகிறான். பரியாசக்காரர்களும் சாத்தானுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிப்பதற்கு பிரயாசப்படுகிறார்கள். இவர்கள் சாத்தானுடைய கருவிகள். நீதிமான் பாக்கியவான். நீதிமான் நற்கிரியைகளை செய்வார். நன்மையானதை பற்றிக் கொள்வார். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவார். தேவனுடைய ஆலோசனையின் பிரகாரம் ஜீவிப்பார். நீதிமான்கள் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருப்பார்கள். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருப்பார்கள். தேவன் இருக்கிறார் என்று விசுவாசித்து சந்தோஷப்படுகிறவர்கள் அவருடைய பரிசுத்த வேதாகமத்திற்காகவும் சந்தோஷப்படுவார்கள். பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய வெளிப்பாடு. கர்த்தர் தம்முடைய தெய்வீக சித்தத்தை பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய ஜீவியத்தில் சந்தோஷம் உண்டாக வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமான வழியில் ஜீவிக்க வேண்டும். நீதிமான்கள் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போது அவருடைய வார்த்தைகள் நம்முடைய ஆத்மாவோடு பேசும். தேவனுடைய வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், தியானிக்க வேண்டும்.
நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய சிந்தனை நிரம்பி இருக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அதற்கு நம்முடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய ஜீவியத்தில் கர்த்தருடைய வல்லமை கிரியை நடப்பிக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் ரட்சிப்பின் அனுபவமும் ரட்சிப்பின் வல்லமையும் நிரம்பி இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனமே நம்முடைய ஜீவியத்தை ஆளுகை செய்ய வேண்டும். யாரெல்லாம் பாக்கியவான்கள்? வேதத்தில் தியானமாய் இருக்கிறவன், தேவனை அண்டிக் கொள்கிறவன், மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், அக்கிரமத்திலிருந்து விடுபட்டவர்கள், அகங்காரிகளை நோக்காதவர்கள், பொய்யை சார்ந்திருக்கிறவர்களை நோக்காமல் இருக்கிறவர்கள், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன், கர்த்தருடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி சேர்த்து கொள்ளப்படுகிறவன், கர்த்தருடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள், கர்த்தரிலே பலன் கொள்ளுகிற மனுஷன், தேவனுடைய கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள், கர்த்தரால் சிட்சிக்கப்பட்டவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன், வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள், கர்த்தருடைய சாட்சிகளை கை கொள்ளுகிறவர்கள், கர்த்தருடைய வழிகளை காத்து நடக்கிறவர்கள், ஞானத்திற்கு செவி கொடுக்கிற மனுஷன், உத்தமத்திலே நடக்கிற நீதிமானுடைய பிள்ளைகள், ராஜ குலமகனாய் இருக்கிற தேசம், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதி, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், ஆயிர வருஷ அரசாட்சியில் நீர்வளம் பொருந்திய இடங்களில் எல்லாம் விதைக்கிறவர்கள், உபத்திரவ காலத்தின் வழியாக ஜீவித்தவன். சங்கீதக்காரர் மூன்று விதமான பாவிகளை காண்கிறார். அவர்கள் துன்மார்க்கன், பாவி, பரியாசக்காரன் என்பவர்களே. துன்மார்க்கன், பாவி, பரியாசக்காரன். நீதிமானின் நற்குணங்களை அவன் கிரியைகள் வெளிப்படுத்தும். நீதிமானின் கிரியைகள் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருப்பான். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிப்பான். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்க மாட்டான். நீதி நெறியில் ஜீவிப்பான். கர்த்தரை விசுவாசித்து ஜீவிப்பான். தீர்க்க தரிசன வசனங்களை வாசித்து அதை கை கொள்வான். ஆவிக்குரிய காரியங்களில் வளர்வான். நீதிமான் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறவர்களும் அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்களுக்கு அநேக நன்மைகளை வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நமக்குள் பூரண சந்தோஷம் நிரம்பி இருக்கும். நன்மையும் பரிசுத்தமும் மாத்திரம் நமக்கு பூரண சந்தோஷத்தை கொடுத்து விடாது. கர்த்தருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்களே பாக்கியவான்கள். இவர்களே பரிபூர்ணமான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வார்கள். கர்த்தருடைய கற்பனைகளின்படி செய்வதே மெய்யான சந்தோஷம். நீதிமான்கள் கர்த்தருடைய வசனத்தை தங்களுடைய ஜீவியத்திற்கு வழிகாட்டியாக அமைத்துக் கொள்கிறார்கள். கர்த்தர் தங்களுக்கு நியமித்து வைத்திருக்கிற கடமைகளை உண்மையாயும் உத்தமமாயும் நிறைவேற்றுகிறார்கள். நீதிமான்கள் கனிதரும் விருட்சத்தை போன்றவர்கள். இவர்கள் இலை உதிராதிருக்கிற மரத்தை போன்றவர்கள். இவர்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகிறவர்கள். நீதிமான்களுக்கு தெய்வீக ஆசீர்வாதம் உண்டு. தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் செழித்திருப்பார்கள். நீதிமான்கள் தேவனுடைய கிருபையினால் நடத்தப்பட்டவர்கள். நம்முடைய மாம்ச சுபாவம் காட்டு ஒலிவ மரத்தின் சுபாவத்தை போன்றது. கர்த்தரோ நம்முடைய மாம்ச சுபாவத்தை மாற்றுகிறார். தம்முடைய தெய்வீக வல்லமையினாலும் கிருபையினாலும் நம்மை புதுப்பிக்கிறார். தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாய் நீர்க்கால்களின் ஓரமாய் நம்மை மறுபடியும் நட்டுகிறார். நம்முடைய மாம்ச சுபாவத்தை மாற்றுகிறார். காட்டு ஒலிவ மரத்தின் சுபாவத்தை உடையவர்களாக இருந்த நமக்கு தேவன் தம்முடைய கிருபையினாலும் வல்லமையினாலும் நாட்டு ஒலிவ மரத்தின் சுபாவத்தை கொடுக்கிறார். நல்ல மரம் தானாய் வளர்வதில்லை. கர்த்தரே நல்ல மரங்களை நாட்டுகிறார். நீதிமான்களை கர்த்தர் நாட்டியிருக்கிறார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்டவர்கள். கர்த்தர் நமக்கு அம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுத்திருக்கிறார். துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுத்திருக்கிறார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுத்திருக்கிறார். தேவன் தம்முடைய கிருபையினால் நீதிமான்களை நீர்க்கால்களின் ஓரமாய் நாட்டுகிறார். நீதிமான்கள் தங்களுக்கு தேவையான கிருபைகளையும் வல்லமைகளையும் இந்த நீர்க்கால்களில் இருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த நீர்க்கால்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள். கர்த்தரே நமக்கு ஜீவ தண்ணீராக இருக்கிறவர். ஜீவ தண்ணீரின் நீரூற்றுகள் கர்த்தரிடமிருந்து புறப்பட்டு வருகிறது. நாம் கர்த்தருடைய நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவர்களாய் இருந்தால் நாம் கனி தருகிறவர்களாய் இருப்போம்.
இலை உதிராதிருக்கிற விருட்சங்களாக இருப்போம். நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை தொடர்ந்து பெற்றுக் கொள்வார்கள். கர்த்தருடைய ரகசியமான சமூகத்தில் இருந்து நமக்கு தேவையான கிருபையும் இரக்கமும் ஆசீர்வாதமும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நாம் கர்த்தருடைய கிருபையில் தொடர்ந்து நிலைத்திருக்கும் போது தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்முடைய சிந்தையை தம்முடைய கிருபையினால் புதுப்பிப்பார், நம்முடைய ஜீவத்தை பரிசுத்தப்படுத்துவார். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். இவர்கள் தன் காலத்தில் தன் கனியை தருகிற விருட்சங்களைப் போல இருப்பார்கள். தேவனுடைய நீரூற்றில் இருந்து நீதிமான்களுக்கு ஆசீர்வாதம் வருகிறது. தேவனுடைய ஆசீர்வாதம் ஒருபோதும் வற்றி போவதில்லை. ஆகையினால் கனி தருகிற விருட்சங்களாய் இருக்கிற நீதிமான்கள் ஒருபோதும் பட்டுப்போவதில்லை. இவர்கள் இலை உதிராதிருக்கிற விருட்சங்களைப் போல இருப்பார்கள். ஒரு சில விருட்சங்கள் இலை உதிராமல் இருக்கும், இலைகள் அதிகமாக இருக்கும், ஆனால் கனிதராது. இப்படிப்பட்ட விருட்சங்களினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. கனிதராத ஜீவியம் பிரயோஜனம் இல்லாத ஜீவியம். ஒரு சிலர் கனியும் தரமாட்டார்கள், அவருடைய இலைகளும் உதிர்ந்து போகும். இவர்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படவில்லை. வறட்சி காலத்தில் இவர்களுக்கு ஜீவ தண்ணீரின் ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை. தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யும் போது நம்முடைய சிந்தையும் செயலும் பசுமையாயிருக்கும். நமக்கு தேவையான கிருபைகளும் ஆசீர்வாதங்களும் வல்லமைகளும் ஜீவனும் தேவனுடைய பரிசுத்தமான நீரூற்றிலிருந்து நமக்கு தொடர்ந்து கிடைத்துக் கொண்டிருக்கும். நாம் தேவனுடைய வேதத்தில் நாட்டப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனங்கள் நம்முடைய இருதயத்திற்குள் தாராளமாய் பிரவேசிக்க வேண்டும். வசனங்கள் இருதயத்தில் தங்கியிருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் தேவ வசனம் நிரம்பி இருக்கும் போது நமக்கு ஆவிக்குரிய செழிப்பு உண்டாகும். ஆவிக்குரிய வறட்சி நம்மை விட்டு நீங்கும். நாம் இலை உதிராமல் எப்போதும் இலை நிரம்பியவர்களாக தழைத்திருப்போம். நம்முடைய காலத்தில் நாம் நல்ல கனிகளை கொடுப்போம். நீதிமான் மரத்தைப் போலவும் துன்மார்க்கன் பதரை போலவும் இருக்கிறார்கள். நீதிமான் கனியை தந்து செழிப்பான், துன்மார்க்கன் அழிவான். தன் காலத்தில் என்பது ஏற்ற காலத்தில் என்று பொருள்படும். கனி தருவதற்கு நீர் பாய்ச்சி மரத்தை பராமரிக்க வேண்டும். நாமும் ஆவிக்குரிய ரீதியாக தொடர்ந்து போஷிக்கப்படும் போது ஏற்ற காலத்தில் பலன் தருவோம். இலை உதிராதிருக்கிற மரம் என்பது செழிப்பான ஆவிக்குரிய ஜீவியத்தையும் கனிதரும் கிறிஸ்தவ ஜீவியத்தையும் குறிக்கும். நீதிமான் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆத்மாவும் சரீரமும் ஆரோக்கியமாக இருக்கும்போது வாழ்வு வளம் பெறும். நீதிமானுடைய கரத்தின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.